கையோட நிக்க நம்ம முத்திராவர தாளுக்கு நல்லா அந்த கதையை கேட்கணும். அப்ப கதையில யாரு முத பிறந்தவனோ மாரியம்மா, கதையிலதான் பூமியோட பெண் பிறந்த மாரியம்மனும் மாரியம்மா மத பிறக்கலை, வடகுத்தியம்மா தான் மத பிறந்தவா. இன்னைக்கு நம்ம ஊர்ல அம்மங்கள் பொங்கல் நடக்குனா துள்ளுமா அடிச்சு பாடக்கரங்கரிச்சு ஊர்காட்சி அவளை வழிநிப்பதான் பூசை நடக்கும். அவதான் எல்லாத்துக்கும் மூத்தவா. பகவா எப்படி ஏமாத்த வந்திருக்காங்க, அக்கா மூத்தவள் தெரிஞ்சு வச்சு, யாருக்கு வடகுத்தியம்மா தெரிஞ்சு வச்சு. என் தாயான வடகுத்தியம்மா சொல்ல வாருங்க, அடியே மாரியம்மா, அடியே காளியம்மா, இந்த பகவான பார்த்தா ஏதோ ஏமாத்துக்கார மனுஷன் மாதிரி இருக்கடி. யாரு வடகுத்தியம்மா சொல்றதா, நம்ம முத்திரா காளியம்மா சொல்றதா, நீங்க சொல்லுங்க பாவாட. எங்க அக்கா மூத்த அப்படித்தான் இருப்பான், மூத்த கழுத மெட்டாக்கள் இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா நல்ல அந்த கதையை கேட்கணும். பிறந்த அக்கா தங்கச்சியோட பிறக்கணும், பிறந்த அண்ணன் தம்பியோட பிறக்கணும். ஆண்களாவையும் தனியா பிறக்க கூடாது, பெண்களாவையும் தனியா பிறக்க கூடாது. அழகுதாளக ஆளியம்மா, அழகுதாளே தாயா இருந்தாலும் பெத்ததா இல்லாம போயிட்டாள், பெத்ததா இருப்பாளா துடிக்கும் வயிறு எறையும். இன்னைக்கு அந்த பழைய காலத்து பொம்பளைய சொல்லுவா, என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு வாரம் அந்த வலதுகண்டு துடிச்சுக்கிட்டே இருக்கு, ஏதோ நம்ம குடும்பத்தோட சம்பவம் நடக்க போகுது. அறிவுரை காட்டிடுமா. அதே மாதிரி ஒரு பெத்த பிள்ளை அவன் கடனாளியா போறான், பொருள் இழக்க போறான், குடும்பத்தை இழக்க போறோம்னா பெத்ததாய்க்கு ரெண்டு வருஷம் வெட்டியே தெரிஞ்சிடும். கோட்டிக்காரியா தான் இருப்பா, 100 ரூபாய் கொடுத்தா என்ன தெரியாதாயா தான் இருப்பா. ஆனால் பெத்த வாழ்க்கை கஷ்டம், பெத்ததாய்க்கு 2 வருஷம் வெட்டியே தெரிஞ்சிடும். அவன் கூப்பிட்டு சொல்லுவா, ஏலங்கவா அவனோட சேராத, அந்த பெயர் குடியார பெயர், எடுத்துருவான். அந்த பைத்தியார் தாய் சொல்லுவா, நம்ம ஆளுக்குள்ளே சொன்னா கேட்குங்களா, அடங்க மாட்டோம்ல, அவன் கூட சேராது. அவன் இப்ப எவன் எத்தனை என்ன பையன் அவனை நம்ம ஆளு நல்லா இந்த கதையை கேட்கணும். ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெத்ததாய் பெத்ததாப்பன் சொல்ல கேட்கலையோ, அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு அழிகாண்டா தாய் சொல்ல கேட்கலாம். எந்த ஒரு தாய் தாப்பனும் தன் பிள்ளை கெட்டு போய் சம்பாதிப்பாங்களா, அந்த தாய் தாப்படி சாப்பாடு கொடுத்தமோ கொடுக்கலையோ அந்த தாய் தாப்பக்கு ஆசை இருக்கும். என் பிள்ளை அந்த காட்டப்புறம் அங்கிருக்கும், இந்த வீட்டப்புறம் கெட்டிருக்கும். சாமியார் எனக்கு நல்ல ஒரு கிலோல பெரிய சாங்கிலி அவன் வாங்கி கடத்துருவாங்க, அவ்வளவு அதுல பாதியா இருப்பாங்க.
உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காவா இந்த சங்கிலி பாதுகாப்பு இருக்காரு. நான் பெண் உங்களுக்கு சாமானுக்கு தான் ஆசைப்படுறேன். வாங்கடி அரமனை போய் போயிருட்டா. ஏன் தாயான முத்திராவர்த்த காரியம் சொல்லிட்டா மின் வச்ச கால பின்னெடுக்கிறது கிடையாது. ஆகாது. மகடார கொல்ல போறோம். பகவான் தாதி கிட்ட போறாரு. எங்களோட படையெடுத்து சண்டைக்கு வாரியா வரலையா? நீ வாரியா கீரோத்ர இல்ல ஒரு வாரம் எங்க நாசமா போறோம்னா காளியம் சொல்லுதா எத்தனை மாப்பிள்ள தாலி கட்டி என்ன செய்ய வருமா நமக்கு அந்த ஆயார காளி அம்மா மாகடாருன கொள்ளதுக்கு படையெடுக்க பாருங்க உண்மைய சொல்லிருக்கேன். சுத்தி திருச்சு தெரிஞ்சிருக்கு குடி மாரியம்மா ஆன
காளி யாரனை ஹரித்ததற்கு இருபத்தாச்சம் படத்துல 24 அறுத்து போட்டான். கால் வேற, கை வேற, தலை வேற, துண்டு வந்து அறுத்து போட்டிருக்கான். பிறகுல சூளாயுதம், பிறகுல பாலர்வா, வீர பல்லு, அதான் தம்பி காளியமாலு கோபக்காரி. மாரியம்ம சாந்தர்வம் படிச்சவா, பொறுமையா இருந்து வேடிக்கை பாப்பா. யாழத்தினை ஆட தெரியாத ஆட்ட ஆடுதியோ, சமயம் பார்த்து காலை வாரி விட்டுருவா. மாரியம்மா காளியம்மா அப்படி கிடையாது, உடனே சூடு காட்டக்கூடிய கோபத்துக்கு அதிபதி யாரு? காளியம்மா. ஏழு யாழ படம் உள்ளவா காளியம்மா. அவர் கேடி காளியம்மா, ஒருத்தனோட வாழதுக்கு இத்தனாயிரம் கூட செஞ்சிருக்கமே, யாரு வடராசியம்ம கேக்கா? எங்க முத்தலாவர காளியம்ம கேக்கா? தூர போயிரு, முக்காவாதி ஒன்னாச்சு, நான் இப்படியே விட்டுட்டு போயிட்டோம் வச்சுக்கோ. காளியம்மான யாருக்கும் தெரியுமா? மாரியம்மான யாருக்கும் தெரியுமா? இவனை சுவாரி முடிக்கணுடா. என் தாயான காளியம்மா, எங்க முத்தலாவரம் காளியம்மா, 28 படத்துல அறுத்து போட்டிருக்கா வரங்க ஐயா. எப்படி அறுத்து போட்டிருக்காருமா ஐயா? நாத்தரத்தை குமிச்சதுவோ, நாத்தரத்தை குமிச்சதுவோ, என் தாயான காளியம்மா அவன் போட்டுட்டாரே ஐயா. கொலவாடைய சாச்சதுவோ, கொலவாடைய சாச்சதுவோ, எக்குலகார பாதை வெட்டி காளி குறுக்கு வெட்டா வெட்டிட்டாரே காளி. காலு வேற, கை வேற, தலை வேற, துண்டு வந்து அறுத்து போட்டிருக்கா. 28 படத்துல அறுத்து கீழே ஓட்டுட்டு நம்ம முத்துலாவர காளியம்மாள் மாரியம்மாள் யார கொல்ல போறாங்க? ஏழு அறக்குள்ள இருக்கானே மகடாசுரன், எங்க ஒப்ப மகன், நல்ல கல்லு ஜார கலந்து அடிச்சு நல்ல கணத்த போதையில அசால்ட்ட குரட்டோடு தூங்குதான். எப்படி குரட்டோடு தூங்குதான்னா, நம்மளை சுத்தி 60,000 வந்திருக்காங்க, 24 லட்சம் அவங்கள எண்ணெய்க்குள்ள நம்மள யாரு கொள்ள முடியும்? ஆடிட்டு நல்ல கல்லு ஜார கலந்து அடிச்சு நல்ல கணத்த போதையில சுமாதத்துல குரட்டோடு தூங்குதான். எப்படி குரட்டோடுதா? இது நல்ல பெரிய வீட்டுல பெருச்சாடி அரிசி மூட்டை ஓட்ட ஓட்ட ரெனக்கல்ல இருக்கும் ஒரு குரட்ட வரத்தான செய்யும் குரட்ட ஓடுதா. என் தாயான முத்துலாவர காளி பார்த்தா ஏழை, நீங்க 300 உரைகிட்ட சம்பளத்தை வந்திருக்கே. என் தாயான காளி பார்த்தா ஏழை கொப்ப மகனே, உன்ன கொண்டாத்தான முத்துலாவர காளி வந்து பிறந்திருக்க விட்டே. என் தாயான காளி என்ன செஞ்சான் பத்தியா? வாடுதாளே ஓட்டம்மா, அவன் போட வெறியோட சேர்ந்து மல்லு கட்டுதான், கீழே எடுத்து போடுதான், காலி நெஞ்சி ரத்தம் மனது நல்லோ கையா, அவன் சூடா எடுத்த கையெடுத்துனாலே நெஞ்சதில, புத்தனாலே நெஞ்சதில் வான வெறியோட என் தாயார காளி உச்சில ஒரு பிடி கீழே எடுத்து போட்டா, ஒரு பொம்பளை கீழே எடுத்து போட்டா கீழே விடுதான். அதான் குடியாரம் பெற்று விடிஞ்சா போச்சு, குடியாரம் பெற்று விடிஞ்சா போச்சு. அவன் குடியாம இருப்பான் வச்சுக்கோங்களேன், எட்டு பேரு என்ன பேரு முடியுமா? என் தாயான காளி போனா உச்சில ஒரு பிடி கீழே எடுத்து போட்டா, நாலு பத்து பத்து சர்ச்சு பட்ச மாதிரி இருக்கான், நெஞ்சில ஒரு மிதி சூடாத்த எடுத்தா நடு வயிற்றுல ஒரு குத்து, ஒரு குத்து, ஒரு மட்டும் காளி என்னன்னா, அந்த சூழாயத்தை அப்படி மேலாண்டி குருவுதா, ஒரு கட கத கத கட சாயுது. எங்க முத்தலாவர காளியம்மா பார்த்தா ஏழு ஓரத்தத்தை பொம்பின விட்ட பொம்பித்தாங்காது, இந்த ரத்தத்தை கீழே விடக்கூடாது. என் தாயார காளி என்ன செய்தான் பார்த்தியே? பச்சை ரத்த முடிக்க
பாடுங்க அம்மா ஒரு முடிக்க பார்த்த முள்ளகாளி அம்மா குதிரை ரத்தம் முடிக்காரே உண்மையுள்ள காளியம்மா மாணி குடல் வருவதாலே மாலையாக போடுதால் ஈர குலதாமரக என் தாயார காளி ரத்தத்தை குடிக்க வாயில் திட்டுமுட்டு அடிக்கி அப்பவும் விட்டவாடு கிடையாது அப்பன் தான் கீழே நடந்துரு மகடாசர கையெடுத்து கும்பிடுதான் எம்மா என் காளியம்மா எந்த பாய் பேதா என் உரிமை விட்டு சொன்னானோ அந்த பையன் விளங்கவே மாட்டான் எம்மா என் காளியம்மா என் கொன்ற கையெடுத்து கும்பிட்டான் அந்த வகையில காளியம்மாவை பாராட்டலாம் இன்னைக்கு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரு கோபப்படுதாங்களோ கோபர் காட்ட கொணம் இருக்கும் காளியம் ரத்தத்தை குடிக்கா கீழே இருந்துட்டு கையெடுத்து கும்பிடுதான் எம்மா காளியம்மா நான் பேரா பிழைச்சவன் பெரிய வீட்டுக்கார நான் நல்லா பிழைச்சவன் நான் உன்ன மதியாம நடந்துட்டேன் என்ன வியாரங்கி விட வேண்டாமா உன் பக்கத்து விசில கையெடுத்து கும்பிட்டான் காளியம்மா கல கலந்து அழுதுட்டான் காளியம்மா சொல்லுதா ஏன் மாரியம்மா ஏன் உச்சிமாரியம்மா ஏன் பத்ராளி இது கொண்டாங்கடி ஒரு ஆணா பிறந்த கும்பிட்ட கைய குறக்க கூடாது இவன பகச்சாலும் பக்கத்துல வச்சு பாக்கணும் காளியமா பத்திரகாளி துக்கையமா சிங்கத்துல இருப்பா நம்ம ஊர் ஆளுகள் காளியமா சிங்கத்துல அது சிங்கம் கிடையாது மகடாசன சிங்கம் ஆக்கி என் தாயான காளி சக்குன்னு உட்கார்ந்துகிட்டான் நீ கெட்ட கேட்டுக்கு என்ன வருஷம் முழுக்கும் சிங்கமாச்சம்ட்டான் எங்க போக காளி சிங்கம் போக காளி மாரியம்மா சிங்கவாணம் கிடையாது ஆனா சில ஊர்ல மாரியம்மா சிங்கவாணத்துல வச்சிருப்பாங்க அந்த சிலை பவர் கிடையாது சிங்கவாணம் காளியமா துக்கையமா பத்திரகாளி முப்படாரியமா இவருத்தான் சிங்கவாணம் நம்ம இருக்க முடியும் மாரியம்மையில பாருங்க சமணம் போட்டு உட்கார்ந்துருப்பான் சமணம் போட்டு கீழே உட்கார்ந்ததுனால இன்னைக்கு இருக்க முடியலையா அவளை கூட்டம் போய் விழுதும் ஏன்னா சமணம் போட்டு உட்கார்ந்துட்டா இல்லையா பவர் அதிகமா இருக்கும் கொண்டு கைலாசத்து ஓடுதா என்னத்த
அறுபதாயிரம் கல்யாணம் நாட்டியம் அங்க மந்திரத்தை கிடக்கும் எட்டு பேர் எட்டு புள்ளியோட போறா. அதுல ஒருத்தி கேட்டா, யாரு காளியம்மா கேட்டா, எனக்கு கேட்டா, எடி மாரியம்மா நம்ம எட்டு பேர் எட்டு புள்ளியோட வரும் எப்படி தாழிட்டு வரு? எடக்கு பிடிச்ச காளியம்மா சொல்றதா, இன்னைக்கு மாதிரி இந்த காளியம்மா பருக்காரு போற எடக்கு ரொம்ப இருக்கும். அதே மாதிரி இந்த மாரியம்மா பருக்காரு கூட ஊமையா இருப்பா, ஒரு விட்டு எது விட்டு பிடிக்க வச்சுக்கலாம். ரெண்டு பேருக்காரி என்னைக்கு உங்க மேடையில கண்ணு தெரியாதான் இந்த பேச்ச விட போறேன். இந்த காளியம்மா பருக்காரு எப்பறம் பாருங்களேன், நாளை காலையில் முத்தலாவரத்துல
அதே மாதிரி இந்த காளி மாரியம்மா இருக்காரு முணுமுணுத்தாளா இருப்பா. நான் கேட்டா எடி எட்டு பேர் எட்டு பிள்ளையோட பிறமே நான் எப்படி தாலி எட்டுவாருங்க. ஆ எட பிடிச்ச காளிம்மா சொல்றதான் அடுத்தோம் அடுத்தோம் அதுக்கு என்ன செய்ய வாங்க போவோம் தாலி எட்ட மெங்க போவாரு எட்டு பேர் எட்டு பிள்ளையோட போறா வந்து தெருவில் கைய கட்டி நிக்காரு பாடனும் முத்தலார காளிம்மா கேட்டா ஆண்டவா பகவானே மால தாலிய கட்டுங்க தாலிய கட்டவா ஆமா நீங்க எட்டு பேர் யாருமா கிழிஞ்சதுவா என்ன யாரா என்னம்மா எட்டு பேர் நீங்க தாலி கட்டலாம்.